கடைசியாக ரிலீஸ் ஆன காமெடி படம்னா இதுதான், கமர்ஷியல் படம்னா இதுதான் சொன்னா, டிக்ளோனா படத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு இந்த படத்துக்கு போயிடாதீங்க. சபாபதி படத்துடைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, திக்கி பேசக்கூடிய ஹீரோ வழக்கம் போல ஹீரோயின் வேணும் இல்லையா, ஒரு நாலு பாட்டு ஆடுறதுக்கு. ரெண்டு பேர் ஸ்கூல் டைம்ல இருந்து ஒன்னா படிக்கிறாங்க, பிற்காலத்துல வந்து லவ்வாவும் மாறுது. ரிட்டைர்மெண்ட் ஆனா அப்பா பையனை இன்டர்வியூ போக சொல்லி டார்ச்சர் பண்றாரு. தன் குடும்பத்துக்கு இன்டர்வியூ போனாலும் பரவாயில்ல, ஹீரோனியை கரெக்ட் பண்றதுக்காக வச்சு இன்டர்வியூ போகணுன்ட்டு ஏமாத்தி தங்கச்சி வந்து இன்டர்வியூக்கு அனுப்புறாங்க. இன்டர்வியூ போன இடத்துல நீ திக்கி பேசணும் அவமானப்படுத்தி அமைச்சிடறாங்க. இன்டர்வியூல மட்டும் இல்ல, சொந்த வீட்லயும் சரி பக்கத்து வீட்லயும் சரி ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி அசிங்கமும் படுத்துறாங்க, கலாய்க்கவும் செய்யறாங்க. இந்த கலாய்க்கிறதெல்லாம் தாங்க முடியாம ஒரு மருந்து எடுத்து குடிக்கிறார். அந்த என்ன மருந்து அப்படின்றத அந்த படத்துடைய ஒரு நல்ல டிஸ்ட்னு கூட சொல்லலாம். அந்த மருந்தை குடிச்சிட்டு வீட்டுக்கு போன ஹீரோ அங்க காமெடி பண்ணி நம்ம சிரிக்க வைக்க ட்ரை பண்றாரு. குடிச்ச மருந்தெல்லாம் வெளியே தேட்டிருக்கும் போது காலையில வந்து ஒரு சுட்கேஸ் விழுது. கரெக்டா அந்த இடத்துல ஒரு டைட்டில் போறாங்க, விதி நுழையும் நேரம் அப்படின்ட்டு. அந்த படத்துல நடிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல, படம் பாக்குற நமக்கும் சேர்த்தி தான். இந்த படத்துல இருந்து புகழ் முதலை முத்தெல்லாம் வராங்க, அவங்களாம் பேசினாலே சிரிப்பு வரும். ஆனா இந்த படத்துல காமெடியே பண்றாங்க. ஆனாலும் கி பேசுறவங்க இந்த சொசைட்டி வந்து எப்படி பாக்குது, அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுதுன்னு சொன்னதை வந்து இந்த படத்துடைய ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அதே சமயம் கதையும் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும்.